விக்ரம் படத்தை கமல் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களே கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம தளபதி விஜய் ரசிகர்கள்லாம் லோகேஷ் கனகராஜ் அடுத்த படமான தளபதி 67 பற்றி ஏதாவது அப்டேட் தரமாட்டாரா அப்படின்னு ரொம்பவே ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் படத்தை பற்றின ரெண்டு முக்கியமான அப்டேட்டை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஃபோட்டோ ஷூட் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நமக்கு தகவல் வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரகசியமாக பண்ணிக்கலாம். ஏற்கனவே மாஸ்டரில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் ரொம்ப கேஷுவலாக லோகேஷ் கனகராஜ் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா மற்ற ஹீரோக்கள், அதாவது மாஸ் ஹீரோக்கள் பண்ணாவே ஃபோட்டோ ஷூட்டே பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி நடக்கும். ஒரு படத்தோட பூஜைக்கு எந்த அளவுக்கு மெனக்கெடுவாங்களோ அந்தளவுக்கு மெனக்கெடுவாங்க. ஆனால் மாஸ்டர் படத்தில் சாதாரண ஃபார்மல் டிரஸ்ல விஜயோட ஹேர் ஸ்டைல் லைட்டா கலச்சி விட்டு போட்டோ ஷூட் பண்ணி சிம்பிளா முடிச்சாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். ஆனா இந்த படத்துக்கு தளபதி 67 அந்த மாதிரி சிம்பிளா பண்ணாம கொஞ்சம் டைம் எடுத்து மெனக்கெட்டு பண்ணியிருக்காராம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம், ஒரே ஒரு காரணம், இந்த படத்துல நம்ம தளபதி விஜய் நடிக்க போற கேரக்டருக்காக தான். ஏன்னா இதில் தளபதி விஜய் அவர்கள் நடிக்க போகிற கேரக்டர் ஒரு போலீஸ் கேரக்டர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோகேஷ் கனகராஜிட்ட ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி போட்டிருந்தார். அதை மைண்டில் வச்சு தான் ஒரு நெகட்டிவ் போலீஸ் கேரக்டரை உருவாக்கியிருக்காராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துக்கும் கைதி, விக்ரம், அடுத்ததாக விக்ரம் திரிங்கிற லோகேஷோட யூனிவர்ஸுக்கும் ஏதாவது ஒரு வகையில் லிங்க் பண்ணத்தான் போகிறாரு லோகேஷ். ஆனால் மாஸ்டர் மாதிரி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வேற ஒரு தனிப்பட்ட ஒரு கதை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ட்ரக், மாஃபியா இதெல்லாம் லோகேஷ் கனகராஜோட யூனிவர்ஸில் இருந்தாலும் கூட மாஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான வித்தியாசமாக இருக்கும். பெயருக்கு அந்த விக்ரம் திரில கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த தளபதி 67 ஏதாவது சின்ன விஷயத்தை எப்படி லிங்க் பண்ணி தான் வச்சுக்குவார். ஏன்னா விக்ரம் திரில சொன்ன மாதிரி சூர்யா கூட விஜயம் நடிக்கலாம் அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மல்டிஸ்டார் படம் நடித்தா அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறத விக்ரம் உணர்த்திருக்கு. ஸோ அதனால் எல்லா மாஸ் ஹீரோக்களும் ஒரு காலத்தில் மனசு மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த விக்ரம் படம். ஸோ அப்படி பார்க்கும்போது தளபதி 67 லீடு வெஸ்ட்டாக விக்ரம் திரில ஆட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கூட லோகேஷ் இருப்பார். மொத்தத்தில் தளபதி விஜய் ரசிகர்களுக்கு விஜய் போலீஸாக நடிக்கிறாரு, அதுவும் வெறித்தனமான ஒரு நெகட்டிவ் போலீஸாக நடிக்கிறார் அப்படிங்கும் போதே மாஸ் எகிரும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மிலிட்ரி மீல்ஸ் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். தளபதி விஜயர்கள் போலீஸ்கள் நடித்தா அது எடுபடுமா எடுபடாதா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக தருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.